வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பல நோய்கள் ரொம்பவே காமனான டிசீஸாக ஆயிடுச்சு. முன்னொரு காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி, பிசிஓடி, குழந்தையின்மை, இது மாதிரியான விஷயம்லாம் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இருக்கும், ஐயோ அப்படியாமான்னு நம்ம கேட்போம். பட் இதோட சேர்ந்து இன்னொரு வியாதியாக என்ன இருக்குன்னா தைராய்டு. இப்போது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ரிப்போர்ட் எடுக்கும் போது வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி படித்தவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தைராய்டு இருக்குது அது ஒன்றும் பரவாயில்ல ஒரு மாத்திரை தானேன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. தைராய்டு அது என்ன ஒரு சின்ன மாத்திரை தருவாங்க அது காலையில் போட்டுக்கிட்டால் போதும்னு சொல்லிட்டு, ஆனால் ரெகுலராக அதை லைஃப் லாங் எடுத்தாலும் அது ஒரு பெரிய குறைபாடாக அவங்களுக்கு தெரியாது. ஆனா தைராய்டுனால நிறைய டிசீசஸ் கண்டினியூஸா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க இந்த தைராய்டு எதனால வருது, அதுவும் எங்க ஏஜ்ல கூட நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அதை கண்டினியூஸா இந்த மாத்திரை நான் யூஸ் பண்றேன்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த தைராய்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா, அதை பத்தியும் சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது தைராய்டு பிரச்சனைகள், தைராய்டு டிஸார்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி வாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நோய்கள்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தைராய்டு தான். நீங்கள் சொன்ன மாதிரி பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் சர்க்கரை நோய், இது அனைத்தையும் உண்டு. அது சர்க்கரை நோய் ஆனாலும் சரி, பிசிஓஎஸ் ஆனாலும் சரி, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, எல்லாவற்றையும் உருவாக்கும் தன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டுக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு 40 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தைராய்டு நோயாளிகள் இல்லை. ரொம்ப குறிப்பாக வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அந்த வடகிழக்கு பகுதியில் அங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தைராய்டு வந்துருப்பாங்க. முக்கியமாக இதற்குரிய என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் குறைபாடு இருக்குது அவங்களுக்கு தான் இந்த தைராய்டு பிரச்சனை. ஆனால் இனிஷியலாக அந்த மாதிரி தான் இருந்த ஒரு விஷயம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், கடந்த 30 வருடங்களாக நம்ம எல்லோருமே அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அயோடைஸ்டு சால்ட் எடுக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு உப்பானது ஒரு உப்பளத்துலேருந்து வெளியேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட அயோடின் வந்து ஃபோர்டிஃபைட் பண்ணியிருக்கணும், சேர்த்துருக்கணுங்கிறது தான் விதிங்கிறப்ப. ஏன் இவ்வளோ பேருக்கு தைராய்டு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம டெஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தைராய்டு இருக்குது. அதுவும் ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஏஜ் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெனோபாஸான அந்த நேரத்தில் வந்து தைராய்டு வரும். இப்போ என்னென்னா கர்ப்பிஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கர்ப்பஸ்திரிகளுக்கும் இருக்குது, சிறு குழந்தைகளுக்கு. இப்போ அண்மை காலமாக கடந்த 1 மாதங்களில் மட்டும் நம்மளது ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 15 குழந்தைகள் எல்லாருடைய வயதும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயதுலேருந்து 8 வயதுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு தைராய்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தைகளுக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தைராய்டு எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி 75% வந்து அயோடின் டிஃபிஷியன்சியால் வரக்கூடியது கிடையவே கிடையாது. ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக அளவில் இருக்குது. எந்த மருத்துவர்களும் அதாவது மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வந்து பார்க்குறதில்ல, ஒரு சிலர் மட்டும்தான் ஓகே இவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம டிஎஸ்ஹெச் லெவல் என்ன அதை பார்த்துட்டு ஹைப்போ தைராய்டா ஹைப்பர் தைராய்டா அதற்கேற்றவாறு மருந்துகளை கொடுக்கலாம் அப்படின்னு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாத்திரை தானே, அந்த ஒரு சின்ன மாத்திரை போட்டால் நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுது அப்படிங்கிறாங்க. 25 ஸ்டார்ட் பண்ணுறவங்க 12.5 மைக்ரோகிராமில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 200-250 அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து நிற்பாங்க. அந்த 250 நிலையில் வந்து நிற்கும் பொழுதும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் குறைஞ்சிருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னலாக அவங்களுக்கு வியாதிகள் ஏற்பட்டிருக்கும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஏற்பட்டிருக்கலாம், அதிகமாக இரத்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், உடல் பருமன் ஏற்பட்டிருக்கும், முடிக்கொட்டுதல் ஏற்பட்டிருக்கும், இது மாதிரி பல பிரச்சனைகள். குழந்தைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டயர்ட்னஸாக இருப்பாங்க, ஒரு தூங்கி வழிஞ்ச மாதிரி இருப்பாங்க, சரும பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ இவ்வளவும் ஏற்பட்டிருக்கு, மருந்துகளையும் அதிகப்படுத்தியிருக்கோம். அப்போ என்னதான் ஒரு விஷயம், என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு நடந்திருக்கு, எங்கே தான் ட்ரீட்மெண்ட் போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் இன்றைக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன, தைரோடாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான். அதாவது நமக்கு ஒரு தைராய்டு இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுப்புற சூழல், என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து நம்ம நிகழ்ச்சியோட பிற்பகுதியில் பார்ப்போம். இந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது யோசிச்சாலே தெரியும், ஓகே நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட் விஷயம் ஹெவி மெட்டல்ஸ். ஸோ ஹெவி மெட்டல்ஸ்னோடனே உடனே அப்படியே சித்தா சிஸ்டம் ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது யோசிக்கவே கூடாது. நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, உண்ணக்கூடிய உணவுகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், இது எல்லாத்துலேயும் சில ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உடம்புக்கு வந்து குறிப்பாக நம்ம தைராய்டு செல்களுக்கு வந்து டாக்ஸிசிட்டி ஆகுது.
அயோடினை உபயோகப்படுத்த முடியாத நிலையும் நம்ம செல்களை அழிப்பதற்கு நம்ம உடம்புலேயே ஆன்டிபாடிஸ் உருவேற்றுறதுக்குரிய தன்மையும் இந்த ஹெவி மெட்டல்ஸ்க்கு இருக்குது. அதில் ரொம்ப அதிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெட், வங்கம். ஸோ வங்கமும் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம், நிறைய விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் பைப்ஸ் அந்த மாதிரிலாம் முன்னாடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய கோட்டட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் வெசல்ஸ்னு நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய கோட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுடைய தைராய்டு டாக்ஸிசிட்டி தான். சில பேர் என்ன பார்த்திங்கன்னா, அந்த கோட்டிங்கும் போய் உள்ளே இருக்க மெட்டல் தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் எங்கே போச்சுன்னா உணவு வழியாக நம்ம உடலுக்குள்ளே தான் போச்சு. ஸோ அதுவும் நமக்கு தைராய்டு டாக்ஸிசிட்டியே கொண்டு வரும். அதே மாதிரி சீ ஃபுட்ஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ப்ரான் போன்ற விஷயத்தை எடுத்துப்பாங்க. சீ ஃபுட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து மெர்குரி ஜாஸ்தி இருக்கும், ஆனால் ப்ரான்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம உணவை தொடர்ந்து ப்ரான் எடுக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு வந்து ஏற்படுவதற்குரிய தைராய்டு டிஸார்டர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கேட்மியம் அப்படிங்கிறது அலுமினியம். ஸோ அலுமினியம் அப்படின்னா அதோட யூஸ் இந்த இன்றைக்கி நிறைய யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம இன்றைக்கி ஒரு பிரியாணி வாங்குறாங்க அப்படின்னா கூட அலுமினியம் ஃபாயில் இதில் கண்டெய்னரில், இல்லை அந்த குழம்பு ஊற்றுறாங்க அப்படின்னா அலுமினியம் அந்த பேப்பர் அந்த கோட்டட் பேப்பர்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகுனா அந்த கெமிக்கல் அந்த உணவோடு சேர்ந்து அப்படி அரிப்பு ஏற்பட்டு நம்ம உணவுக்குள்ளே வந்து உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்க பேஷண்ட், க்ரானிக்காக கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தைராய்டு இருக்கிறது வந்து தெரியும். உடனே சொல்லுவாங்க இந்த தைராய்டு இருக்கனால தான் உங்களுக்கு இந்த அல்சர் இருக்குது அப்படிங்கிறது. அங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அலுமினியம் வந்து பயங்கரமாக நம்ம உடம்பு வந்து அயோடினை எடுக்கிறத வந்து தடை செய்யும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அலுமினியத்துக்கு இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஆன்டாசிட் சிரப்ஸ் யூஸ்வலாக முறையான மருத்துவர்கள்ட்ட, அலோபதி மருத்துவத்தில் தான் மருத்துவர்கள்ட்ட முறையாக நம்ம போய் அணுகணும் அப்படின்னா, இன்றைக்கி பல மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ் அந்த மாதிரி மருந்துகளை தான் கொடுப்பாங்களே தவிர மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி அலுமினியம் இருக்கிறத அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறத அவ்வளோவா எடுக்கிறதுல. ஆனால் ஒரு ஓடிசியாக மெடிக்கல் ஷாப்ஸில் போய் நம்ம ஏதாவது வயிறு அல்சர் அப்படின்னு மருந்துகள் வாங்கி குடித்தோம்னா அதில் அலுமினியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிறப்பையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தைராய்டு பிரச்சனைகள் வரும். அப்புறம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதே மாதிரி அந்த மூலி பூஞ்சுகளை வந்து அழிக்கக்கூடிய மருந்துகள், இந்த மருந்துகளும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு கிளாண்டை வந்து சேதப்படுத்தும். இது யூஸ்வலாக அந்த மட்டும் கிடையாது. இப்போ ஒரு செடியில் தெளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், மலையில் அரித்து மண்ணுக்கு போகும், மண்ணிலேருந்து அடுத்து தண்ணிக்கு போகும். அப்போ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், நம்ம உண்ணக்கூடிய உணவு எல்லாமே இந்த தைராய்டை வந்து பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் சரி டாக்டர் இந்த மாதிரி தான் உணவு தான் நம்ம சொல்கிறோம் மற்ற அப்போ அதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஹைட்டெக்காக நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஃபர்னிச்சரோ இதெல்லாம் என்ன ஆகக்கூடாதுன்னா தீப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபயர் ரெசிஸ்டண்ட்டுக்கு சில கோட்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த கோட்டிங்லேருந்து வரக்கூடிய அந்த வாலட்டைல் அந்த ஸ்மெல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கூட வந்து மூச்சு காற்றின் வழியாக நம்ம தைராய்டை வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ப்ரோமைன் நீங்கள் நம்ம யூஸ்வலாக நம்ம இன்றைக்கி குடிக்கக்கூடிய நிறைய வந்து கூல்ட்ரிங்க்ஸ் நேமை நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அதே மாதிரி குழந்தைகள் அதிகமாக எடுக்கக்கூடிய பாஸ்தா இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோமைன் வந்து இருக்குது. அப்படி இந்த ப்ரோமைனால் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பண்ணுவோம். இந்த மற்றதெல்லாம் சொல்கிறத விட இந்த ப்ரோமைனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் நம்ம தைராய்டு ஹார்மோன் தைராக்சினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் மோஸ்ட் ப்ராப்ளி ரிசம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்தாவோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கூல்ட்ரிங்க்ஸில் கலந்துருக்கக்கூடியதையோ இல்லை உணவில் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கக்கூடியதை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் மாதிரியே இது இருக்குங்கிறப்ப அது ரொம்ப அதிகமாக அது மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ மிஸ்மேட்ச் ஆகிறப்ப நம்ம உடம்பு என்ன செய்யும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். எதுக்கு, இந்த ப்ரோமைன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கு வந்து தெரியாது இதுவும் அதே மாதிரிக்கு இருக்குது நம்ம தைராக்சின் ஹார்மோனும் அதே மாதிரி இருக்குன்னு நம்மளுடைய செல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் நிறைய ஆட்டோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி குடிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிபிஏன்னு சொல்லுவாங்க, பிஸ்ஃபைனல் ஏ அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்து குடிக்கக்கூடிய தண்ணீர், தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பல விஷயம் ஆர்ஓ வாட்டர் தான் எடுக்கிறோம், இந்த கேன் வாட்டர் இதிலெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக ஃப்ளூரின் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பேஸ்ட்லேயும் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பல் சொத்தையே தவிர்க்கும்னு நினைப்போம். ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளூரின் இது பண்ண தண்ணியை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும்.
ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பீஸா இதெல்லாம் இது பண்ணால் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாக்ஸில் வந்து யூஸ்வலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினேட்டட் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா தைராய்டு இது பண்ணும். பட் நம்ம இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு அதிகமாக தைராய்டு டிசார்டர் இருப்பதற்கு முக்கிய காரணம் இதுதானே தவிர அயோடின் பின்னாடியே நம்ம போய்கிட்டே இருந்தோம் அது மட்டும்தான் காரணம் அப்படின்னம்னா இன்னும் வெகு விரைவில் ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் 60 பேருக்கு தைராய்டு டிசார்டர், அது காய்டராகவும் இருக்கலாம், இல்லை ஹைப்பர் தைராய்டாகவும் இருக்கலாம், இல்லை ஹைப்போ தைராய்டாகவும் இருக்கலாம். ஸோ இதை புரிஞ்சு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எந்த நோயும் இருக்காது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இடுப்பு வலியா? இடுப்பு வலினா அந்த என்ன சொல்றது, புட்டத்துக்கு மேல அங்க மட்டும் இருக்கா இல்ல அந்த இடுப்பு வலியானது கீழ் நோக்கி பரவுதா? கீழ் நோக்கி அப்படியே வலிக்குது, பேக்ல ஃபுல்லா வலிக்குதுங்க. எவ்வளவு காலமா இருக்கு? ஆமா, 2 இயர்ஸ் மேல இருக்கு. 2 வருடங்களா இருக்கு? ஆமாங்க. கீழ பட்டு வச்சிங்களா கட்டி எழுந்து கொண்டு இல்ல, யாருக்கு சொல்லுங்க வந்துட்டேன்னு. பயங்கர அதே போல மேல உட்கார முடியல. ஓகேமா, உடல் பருமன் இருக்கா? நப்பா, உடல் பருமன், உடம்பு வெயிட்டா இருக்கா? இல்ல இல்ல, வெயிட் இருக்கு, நார்மல் வெயிட் இருக்கு. முன்னாடிக்கு இப்ப இளைச்சிருக்கீங்க? ஆமா இல்ல, நார்மல் வெயிட் தான். நார்மல் வெயிட். வேற ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? முதுகு தண்டு வடத்துல ஊசி எதுவும் போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, நான் எந்த ஆபரேஷன் இல்ல, நார்மல் டெலிவரி கூட டெலிவரி, நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி தான். வேற ஏதாவது வேலைகள் செய்றீங்களா? ஓகே, டெய்லரிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வீட்ல இருந்தா கூட ரொம்ப மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல? உடல் பருமன் இல்ல அப்படின்னு வேலை செய்யறதுல அந்த யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் இல்லைனாலும் ஆர்ஓ வாட்டர் ஒரு எவ்வளவு வருடம் குடிச்சிட்டு இருப்பீங்க? தண்ணி என்ன தண்ணி குடிக்கிறீங்க? என்னமா ஏற்படுவதற்கு காரணங்கள் கிடையாது. அப்ப அதை மீறி உங்களோட ஆக்சுவலா முதுகு தண்டு வடல எலும்பு இருக்கும், அதுல கீழே வந்து இடுப்பு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா L5 இருக்கும், S1 அப்படின்னு ஒரு எலும்புகள் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன குருத்தெலும்பு வந்து இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் ரொம்ப நம்ம ஆர்ஓ வாட்டரே இந்த மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கப்ப ஆர்ஓ வாட்டரில் அந்தளவுக்கு எந்த மினரல்ஸும் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், இல்லாமையே கூட இருக்கும், 5 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மினரல் தேவை. அப்படிங்கிறப்ப நம்ம ரத்தமானது நம்ம எலும்புலேருந்து, எலும்பு அப்படிங்கிறது வந்து மினரல்ஸை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பேங்க் மாதிரி. ஸோ அதுலேருந்து மினரல்ஸ், கால்சியம் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டு அந்த ரெண்டு எலும்பும் தேஞ்ச உடனே அதோட அந்த திக்னஸ் கம்மியாகும் பார்த்தீங்களா ரெண்டுக்கும், அப்போ அந்த உயரம் வந்து குறையும். ஆட்டோமேட்டிக்காக நடுவில் இருக்க குருத்தெலும்பு கொஞ்சம் வெளியே விலக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறதுனால உங்களுக்கு அந்த வலிகள், இடுப்பு வலி போன்றவை ஏற்படும். ஸோ ஒன்றும் வேண்டாம், மைல்டாக வாக்கிங் போங்க. பக்கத்தில் வந்து யூஸ்வலாக வர்ம சிகிச்சை பண்ணுறவங்க இருந்தாங்க, இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தாங்க, முறையான ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா லைட்டாக அவங்கக்கிட்ட ட்ராக்ஷன் மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் பண்ண ஆரம்பிங்க, அது இப்படி பண்ணாலே போதும், சரியாயிடும். இப்பொழுதைக்கு கால்சியமாக நீங்கள் வந்து யூஸ்வலாக கேழ்வரகு பால் அந்த மாதிரி விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து கால்சியம் அதிகமாக லாஸ் ஆகிறத தடுக்கலாம். ஆர்ஓ வாட்டரை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நன்றிம்மா. Thank you, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து தைராய்டு சார்ந்த கேள்விகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தைராய்டு பற்றி பேசும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்ட மாதிரி இருக்குது. ஸோ எதை தவிர்க்கணும், எதை எடுத்துக்கலான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுயமாக சொல்கிறது கிடையாது. ஆக்சுவலாக இது ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச்சோட வெளிப்பாடு தான். என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கோம், என்ன தான் ஆக்சுவலாக இதோட காரணிகள் அப்படிங்கிறப்ப, ஸோ தைராய்டு ஏன் இன்னைக்கு அதிகமாக ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக தைராய்டை சேதப்படுத்துகிற மாதிரி ஒரு தைராய்டு டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னு கலவையாக இது பண்ணப்போ தான், கோர்வையாக பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான். இது இல்லாமல் நம்ம சர்வைவ் ஆக முடியாதானா, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இப்போ நமக்கு இது தெரிஞ்சிடுச்சு, அப்போ இதிலிருந்து இதோட உபயோகத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளோர் கிளீனர் கூட போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோர் கிளீனர் போடுறோம் அப்படின்னா, நம்ம கெமிக்கல் சார்ந்த ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதே மாதிரி பூங்கற்பூரம் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அதை ஃப்ளோர் கிளீனராக யூஸ் பண்ணலாம். ஸோ மஞ்சள் இருக்குது, கற்பூரம் இருக்குது, இது நல்ல ஸ்மெல்லை வந்து கொடுக்கும். மஞ்சள் யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும், தண்ணீர் வச்சு தொடச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணும். எடுக்கக்கூடிய உணவுகள்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி ஆர்கானிக்காக எடுக்க ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னாலும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தேர்வு பண்ணும். ஏன்னா இப்போ யூஸ்வலாக அண்மையில் வந்து யூடியூப் வலைத்தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீரை வாடி போயிருக்கு, அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் அலசினோடனே அது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு மலர்ந்த ஃப்ரெஷ்ஷான கீரை மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு கீரையே வீட்டில் அலசுறோன்னு வச்சுக்கோங்களேன், அலசணும்னா ரொம்ப நுரநுறையாக வரும். கீரைகளில் அந்த மாதிரி நுரநுறையாக வளர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து மாடித்தோட்டம் அந்த மாதிரி இருக்கா, மாடித்தோட்டம் இல்லைனாலும் ஒரு சின்ன பால்கனியாவது இருக்கும், அந்த பால்கனிலேயே ஒரு சின்ன ரெண்டு சட்டி இருந்தால் போதும், ரெண்டு பூச்சட்டி இருந்தால் போதும், இல்லை இன்னைக்கு பேக்ஸ் கூட இருக்குது. ஸோ அதில் வந்து கீரை விதைகள் போட்டு அந்த கீரையை நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கிடையாது, அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமும் கிடையாது. ஒரு நாளைக்கு சும்மா இதுக்கு ஒரு மகு தண்ணி அதுக்கு ஒரு மகு தண்ணி ஊற்றுனா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கணும். அரிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்டை தீட்டின அரிசி அப்படின்னு போகக்கூடாது. கைக்கூத்தல் அரிசி அந்த மாதிரி விஷயம், எந்த அரிசி வந்து ரொம்ப நல்லா சீக்கிரம் வண்டு வைக்குதோ அதுலெல்லாம் அவ்வளோவா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம தேடி பார்த்து எடுக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தைராய்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து பல வியாதிகள் வருது. ஸோ மருத்துவர்கிட்ட போய் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதற்கடுத்து மருந்துகளுக்கு பணம் செலவு பண்ணும், அதை தொடர்ந்து அடுக்கடுக்கான நோய்கள் வர்றப்ப மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எடுக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம யூஸ்வலாக எடுத்தோம் அப்படின்னா அதில் பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வேணும். தண்ணீர் முன்னாடி சொன்ன சகோதரிக்கு சொன்ன மாதிரி தான், சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த ஆர்ஓ வாட்டரே எடுக்காமல் அந்த ஆர்ஓ வாட்டர் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது, ஓரளவுக்கு தேவையான மினரல்ஸ் இருக்கா, 80 கீழெல்லாம் டிடிஎஸ் இருக்கிற மாதிரி ஆர்ஓ வாட்டர் வந்து குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரி பாஸ்தா இதெல்லாம் இல்லாமல் நம்ம சர்வைவ் ஆக முடியாதுங்கிறது கிடையாது. மேற்கத்திய நாகரிகத்தை கொண்டு வந்துட்டு மேற்கத்திய நோய்களையும் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். பீஸாஸ் அதற்குரிய டப்பாவில் எது வாங்குறோமோ அதெல்லாம் வேண்டாம். பழைய சோறுனாலும் சரி, வீட்டில் சமைச்சதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோய்கள் கிடையாது. தேடி தேடி நம்ம நிறைய ஃபார்ட்டிஃபைட் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது. எதுவுமே இயற்கையில் ஆர்கானிக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருந்தாலும் சுவாசத்தின் வழியாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லை இந்த இதில் ரொம்ப இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கெமிக்கல்ஸ் கூட நமக்கு அந்த சுவாசத்தின் வழியாக நம்ம போகும். அப்போ இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன் கழிவு நீக்க சிகிச்சை. இது எந்த மருத்துவ முறைகளிலும் கிடையாத ஒரு விஷயம். நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் மட்டும் குறிப்பிட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வரலாம் எதுவும் வரலாம், ஆனால் அந்த கழிவுகளை நம்ம வெளியே நீக்காமல் நம்ம உள்ளேயே வச்சுருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி கொரோனா வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நோய் இருந்தாலும் அவங்க வந்து குணமாயிடுறாங்க. சிலர் இறப்பு அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னா எல்லாரும் அதே மாத்திரைகளை தான் சாப்பிட்றாங்க, அதே நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணுறாங்க. இங்கே நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியம் கிடையாது, நம்ம உடம்பில் இருக்க கழிவுகளை நம்ம பீரியாடிக்காக வெளியேற்றோமா இல்லையா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த கழிவு நீக்க சிகிச்சையை நம்ம கரெக்டாக பண்ணோம் இல்லை பீரியாடிக்காக கழிவு நீக்கம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு மட்டும் இல்ல எந்த நோயும் வராது, எந்த கிருமியும் நம்மள அண்டாது. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், நான் தாம்பரத்துல இருந்து கால் பண்றோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னுடைய ஹஸ்பண்ட் கேள்வி. அவரோட வயசு என்னம்மா? 32 மா. ஓகே, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். தேங்க் யூ மா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பயங்கர கழுத்து வலி இருந்துச்சு மேம். ஓகே,
அதனால ஒரு ஆர்த்தோ பார்த்தோம். ஆர்த்தோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பாத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்த உடனே டிஸ்க் பல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன் டிஸ்க் பல்ஸ் வந்ததுன்னு கேக்குறீங்க? ஆமாங்க. ஓகே, உங்க கணவர் என்ன தொழில் செய்யறாரு? சித்த மருத்துவ கல்லூரியில கூட இப்ப ஒரு ஷார்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி பீப்புளுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறப்ப என்ன டிஸார்டர்ஸ் அதிகமாக வந்தது அப்படின்னா, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் தான். சர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒபிசிட்டி. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக். ஸோ இந்த சர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் தான் அதிகமாக வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடி போய் அவங்க முன்னாடி அவங்க ஒர்க் இதில் உட்காடுறப்ப, ஸோ அதுக்குன்னு இந்த சிஸ்டம், இந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த சீட்ஸ் இருக்கும். இருந்தாலும் அப்பையும் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஐடி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஐடி பீப்புள் யாரெல்லாம் சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காடுறாங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் பண்ணுவோம். நீங்கள் வந்து கழுத்தெலும்பு தேய்மானமும் கூட அவங்களுக்கு இருக்காது, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் அப்படியே உட்காந்துருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்ப நம்ம ஐசைட்க்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லெவல் வந்து இருக்கணும். அந்த கேப் இருக்கிறப்ப அது மாதிரி ரொம்ப குனிஞ்சு லீன் ஃபார்வர்ட் அசிஸ்ட் லேப்டாப்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஃபார்வர்ட் கான்கேவிட்டி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நார்மல், அந்த முன்னாடி குவிந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த ஐ குவார்டினேஷன் வந்து அவங்களுக்கு மாறுறது. அதே மாதிரி ஒரு கையை மட்டும் உக்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு கையை மட்டும் ரெண்டு கைகளையும் ஈக்குவலாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்றை மட்டும் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த ஒரு ஷோல்டரை மட்டும் முன்னாடி கொண்டு வர்றது, இந்த ஒரு ஷோல்டரை பின்னாடி கொண்டு போகிறது அப்படிங்கிறப்ப இது ஒரு வகையான ஆப்போசிட் வகையான ட்ராக்ஷன் வந்து ஏற்படும். தன்னால் இது பிடிச்சி இழுக்கிறப்ப என்னென்னா அந்த நடுவில் இருக்க டிஸ்க் பல்ஜ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறுது. சில பேருக்கு கால்சியமோட லெவல் நார்மலாக இருக்கும், வேறு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் தொடர்ந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னலாக அவங்க பாஸ்டர், அதாவது உட்காரும் தன்மை, அது மாதிரி பைக்கில் ரொம்ப நேரம் ட்ராவலிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இப்படி உட்காந்தே இருக்கிறவங்க மோஸ்ட் ப்ராப்ளி தண்ணீர் வந்து அவ்வளோவா சரியாக குடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா அவங்க உடம்புல அந்த ஃப்ளூயிடோட இது வந்து வால்யூம் வந்து கம்மியாகும், மைல்டாக வந்து அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்பையும் நம்மளோட அந்த ரெண்டு வேர்டிப்ராக்கும் நடுவில் இருக்க அந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரியான ஒரு விஷயம், அந்த நீர்த்துவம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ குறையிறப்பையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சப்பி போகும். ஸோ நார்மலாக வந்து டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது வந்து வெளியே வந்து வர ஆரம்பிக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்கி போகும். இது ரெண்டும் தான் வந்து இதுதான் முக்கிய காரணமே தவிர, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 32 இயர்ஸில் அந்தளவுக்கு வந்து ரொம்ப, அதுவும் மேலுக்கு வந்து கால்சியம் குறையிறதுக்கோ எலும்பு தேய்மானத்துக்கோ வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஸோ இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது சின்ன சின்ன எக்ஸசைஸ், அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்க வலி நிவாரணிகள் இல்லாமல் கண்டிப்பான அற்புதமான ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாலே சரியாயிடுமா? நன்றி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெனிஃபர், நான் இங்க ஆவடியில இருந்து பேசுறேன். ஓகே ஜெனிஃபர், இது யாருக்கான கேள்விமா? எங்க அண்ணாக்காக. அவரோட வயசு? 27. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. எங்க அண்ணாக்கு வந்து ரொம்ப ஏர் ஃபால் இருக்கு. ஓகே, அது எதனால இருக்கும் அப்படினு? ஆக்சுவலி ரொம்ப சொட்ட மாதிரி விழுந்துட்டு இருக்கு. ஓகேம்மா. ஓகே, ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. ஓகேவா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதோட சிம்டம்ஸ் தான். யூஸ்வலாக ஹேர் கொட்டுறத வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அலோபீஷியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அலோபீஷியனா புழு வெட்டு தான் அப்படின்னு கிடையாது. இப்போ உங்கள் அண்ணனுக்கு முடி உதிர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது பரவலாக உதிர்ந்துருக்கா, இல்லை இந்த ஆண்களுக்கு வந்து முன்னாடி மட்டும் வழுக்கை விழுகிற மாதிரி உதிரும்ல அந்த மாதிரி உதிர்ந்துருக்கா? நிறைய தான் உதிர்ந்துருக்கு. இந்த நடுவில் இருக்கும்ல, நடுவு ரீசெண்டாக அண்ணனுக்கு ஃபீவர் ஏதாவது வந்ததா? தண்ணி அதிகமா மாற்றக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்ல. இப்போ ஒரு 1 இயரா தான் ரொம்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லைட் லைட்டா இருந்துச்சு. ஓகே, இந்த 1 இயர்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. லைட்டா கைய தலையில வச்சுட்டு இது பண்ணாலுமே வந்து
பொடுகு அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல, பொடுகு அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல, இல்ல எதற்காகவும் மருந்து மாத்திரைகள் எடுக்கல. ஆஹா இல்ல. ஓகே. ஆக்சுவலா ஜெனிஃபர், எந்த ஒரு காரணமும் இல்லாம வந்து முடி கொட்டவே கொட்டாது. அதாவது யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் ஆண்கள் அப்படின்னா ஒரு 5 முடி கொட்டும். ஓகே. ஆனால் இப்படி சும்மா இப்படி வச்சு இப்படி நம்ம எடுக்கிறப்ப கைகளில் நிறைய முடி வந்தது, இல்லை தலை சீவிறப்பையோ, யூஸ்வலாக ஆண்களுக்கு வந்து தலை சீவிறப்பையோ சீப்பு இது பண்ணுறப்பையோ அவங்க குளிச்ச எந்த இடத்துல வந்து நிறைய முடிகள் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஹேர் லாஸ் தான். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட ரீசனாக, ஒன்று அவங்களுக்கு தைராய்டு இருக்கணும், தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்கலாம், ஃபெரட்டின் கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம், தூக்கம் சரியில்லாமல் இருக்கலாம், மலச்சிக்கல் வந்து இருக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் அந்த மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னா என்ன தான் சத்தாக சாப்பிட்டாலும் வயிறில் ஒட்டாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் முடி கொட்டுதா, ஒரு ஹேர் ஆயில் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பது தவறான ஒரு விஷயம். இல்லை பாடி ரொம்ப ஹீட் ஆகுதா, பாடி ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்து அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும்மா. என்ன அப்படிங்கிறத முறையாக நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு தைராய்டு டெஸ்ட் பாருங்கள், ஒரு ஹீமோக்ளோபின் பாருங்கள். இல்லை டாக்டர் இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னா பாடி ஹீட்டால் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்க இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, கருஞ்சீரகத்தை இரவு முழுதும் ஊற வச்சுட்டு மறுநாள் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஸ்கால்பில் போடட்டும். இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடட்டும். இந்த மாதிரி போட்டுட்டு வரப்போ மோஸ்ட் ப்ராப்ளி பாடி ஹீட்டால் இல்லை வேறு ஏதாவது ஸ்கால்பில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் ஹேர் ஃபால் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இந்த கருஞ்சீரகம் இந்த பேக்கால் சரியாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுக்கணும். அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வந்து தைராய்டு இல்லாமல் மென் ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஹெச்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாலேயும் மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் வரும். ஸோ அதை பார்த்து அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுக்கணுமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நான் பத்மா ரவிசர்மான் பேரு, குரம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? இது வந்து ஜெனரல் கேள்வி பிளஸ் என்னுடைய தன்னின் லாக்கு. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரி, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னுடைய தன்னின் லாக்கு வந்து யூரிக் ஆசிட் இருக்கு. ஓகே. அது வந்து கால் வீங்கிக்கிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். ஓகே. அது வந்து எனக்கு இப்ப என்ன கேள்வினாக்க, நீங்க ஆவோ வாட்டரை குடிக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப எல்லாருமே அதுதான் குடிக்கிறோம். இப்ப எஸ்பெஷலி என்ன வாட்டர் குடிக்கலாம், அவர் வந்து யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த ஆவோ வாட்டரை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? ஓகேம்மா, நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. வீட்டுல எல்லாருமே ஆவோ வாட்டர் தான் குடிக்கிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கணும்னே உடனே எல்லார் மைண்டுக்கும் வர்றது, யூஸ்வலாக டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னா கிட்னி, ஏன்னா யூரிக் ஆசிட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக பெருக்கி வெளித்தள்ளுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ்வலாக அந்த கிட்னியில் சரியாக வடிகட்டப்படாமல் அது ரத்தத்தின் வழியாக போய் மூட்டில் வந்து தங்குது அப்படின்னா. பட் யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆவதற்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ வயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைஜஷன் இல்லாமல் கல்லீரலையும் அது சரியாக மெட்டபாலிசம் ஆகாததுனால தான் இந்த யூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. யூரிக் ஆசிட் இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் நார்மல் ஆகிற வரைக்கும் வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் கவுட் நார்மல் ஆகிற வரைக்கும் ஆர்ஓ வாட்டர் எடுக்கட்டும். ஓகே. பட் அதையே தொடர்ந்து எடுப்பது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது. யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி எந்தளவுக்கு எடுத்துக்கிறோம், அது லெமன் டைலூட்டடாக அந்த மாதிரி எடுக்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூரிக் ஆசிட் வந்து குறைஞ்சு நார்மலாகிடும். பட் டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்மா, அது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பிளைன் வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். இப்போ வந்து இந்த வாட்டரில் வந்து யூஸ்வலாக டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது உப்புக்கள் என்ன என்ன எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இது யூஸ்வலாக பெர்மிசபிள் லெவல், நம்ம உடம்பு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120-200 வரைக்கும் எடுக்கணும் இருக்கணும். இது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போர்ட்டபிள் குடி தண்ணீர். அது யூஸ்வலாக நிலத்தடி நீர், நம்ம நீர் அப்படிங்கிறது வானத்தை பார்த்து எதிர்பார்த்துருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். பட் இன்றைக்கி அந்தளவுக்கு நமக்கு சோர்ஸ் இல்லை, மழைநீர் சேகரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. நம்ம கிணத்துல இருந்தோ, கிணறு கூட கிடையாது, சென்னை போன்ற இடத்துல வந்து போர்லேருந்து வந்து எடுக்கிறோம். ஸோ எடுக்கிறப்ப அதோட டிடிஎஸ் ரொம்ப உப்புக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி அளவுக்கு மீறி உப்புக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது சிறுநீரகத்தை வந்து பாதிக்கப்படும். 1000
2000 900 அந்த மாதிரி விஷயம் இருந்தால் பாதிப்பு. ஸோ அதில் இருப்பவர்கள் அந்த இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம 120 அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கேன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதிலோட டிடிஎஸ் வந்து வெறும் 5 தான் இருக்குது. நம்ம வீட்டிலேயே நம்ம அந்த தண்ணியை ஆர்வோ போட்டு கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதோட டிடிஎஸ் 15 தான் இருக்குது. சரி டாக்டர், இப்படி இருந்தால் என்ன அப்படின்னா, ஓகே தண்ணீர் நம்ம எடுக்கிறோம், நம்ம ஃப்ளூயிட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய அந்த உணவு தண்ணீர் இதில் இருக்க ஃப்ளூயிட் தான் ரத்தமாக சிறுநீராக எல்லாமே வந்து மாறுது, நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையும் வந்து கொண்டு வருது. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு நீரில் இருக்கப்ப நார்மலாக அதில் எந்த இதுவும் இல்லை, உப்புக்கள் இல்லை, கனிமங்கள் இல்லை அப்படிங்கிறப்ப அடுத்து இந்த இது எங்கே போகும், ரத்தத்திற்கு போகும். ஸோ நம்ம உடம்புல இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நார்மலாக இமேஜின் பண்ணால் எலும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேங்க் ஆட்டம், கால்சியமோ மினரல்ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த ரத்தம் அங்கே போகுது. யூஸ்வலாக நம்ம ஸ்கூலில் நல்லா நம்ம படிச்சிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும், சவ்வூடு பரவல், எங்கே வந்து உப்புக்கள் அதிகமாக இருக்கோ அந்த கால்சியமோ மினரல்ஸோ இருக்கும், அது எங்கே குறைவாக இருக்கோ அங்கே வந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த கால்சியம் நம்ம போனுக்கு போகும், நம்ம ஸ்ட்ரென்த்து கொண்டு வரும். இங்கே இது கம்மியாக இருக்கப்ப அப்போ ஏற்கனவே அந்த போன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் மினரல்ஸை இதை அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இது யூரின் வழியாக வெளித்தள்ளப்படலாம், அப்புறம் அதை கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்காக தான் சொல்கிறது ஆர்ஓ வாட்டர் வேண்டாம் அப்படிங்கிறது. எங்கள் இதில் பாருங்கள், நார்மலாக வந்து நீங்கள் உங்கள் லோக்கலில் இருக்கிறவங்கள வச்சு செக் பண்ணி பாருங்கள் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது 120 200 இருந்தது அப்படின்னா ஓகே அதை நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணலாம். ஆனால் அதில் இல்லை டாக்டர், அது ஒரு மாதிரி பூச்சி புழு இந்த மாதிரி மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா பாயிலிங் பண்ணுங்கள், பாயிலிங் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் கிணத்துலேருந்து எடுக்கிறோம், அதில் எந்த பூச்சி புழுவும் இல்லை மாதிரி இல்லைனா, நம்ம முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ராடு போட்டு ஒயிட் கலர் ராடு போட்டு ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே போதுமான விஷயம். என்னென்னா அந்த இதில் இருக்கக்கூடிய மண்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மலினங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணும். கண்டிப்பாக இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அது அவைலபிளாக தான் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப டிடிஎஸ் கம்மியாக இருக்குது, நாங்கள் போட்டே இவ்வளோ டிடிஎஸ் தான் வருது, ஏன்னா எங்களது ஃபில்டர் பண்ணால் அந்த மாதிரி தான் வருது அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் ஆர்ஓ வாட்டர் போடுறவங்ககிட்டயே வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து கேட்ரேஜ் மினரல் கேட்ரேஜ் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மினரல் கேட்ரேஜ் போட்டு அதை ஒரு 120 அந்த மாதிரி விஷயம், 140 அப்படிங்கிறப்ப நார்மலாக இருக்கும், நமக்கும் அந்த மினரல்ஸ் தேவையானது கிடைக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ப்ராப்ளமும் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை சத்து குறைபாடுகளோ இதெல்லாம் ஏற்படாது. வேறு வழி இல்லைம்மா, இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆர்ஓ வாட்டர் தான் போடணும், அந்த தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குன்னா போட்டு கொண்டு வாங்க, கொண்டு வந்து 80 கீழே இருந்ததுன்னா மினரல் கேட்ரேஜ் போடுங்க. அப்படி இல்லை 120 200 வரைக்கும் இருந்ததுன்னா மினரல் கேட்ரேஜ் தேவையில்லை, பட் கேன் தண்ணி தேவையில்லை. ஆனால் 2 நாட்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்தார், அவர் ரொம்ப பிரபலமான ஒரு கேன் தண்ணி கேன் வாட்டர் யூஸ்வலாக வாட்டர் போடுறது இருந்தார். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அவரோட விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன் வாட்டரில் வந்து டிடிஎஸ் வந்து 120 இருக்கு, 120 to 140 வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம், பட் 45 கெமிக்கல்ஸ் போடுறோம் அப்படின்னு போட்டிருந்தாரு. பட் அந்த கேனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனோட விலை 85 ரூபாய். ஸோ அது அந்தளவுக்கு அஃபோர்டபுள் இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எங்களால் அஃபோர்டபுள், நாங்கள் எங்கள் உடலுக்காக நாங்கள் வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கா டிடிஎஸ் இவ்வளோ இருக்கான்னு கேட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாமா. நன்றி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம், உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது, அதே மாதிரி ஹெல்த் சென்டர்ஸும் மற்ற ஊர்கள் இருக்குது, திருவள்ளூர் வெள்ளூர் புதுச்சேரி அந்த மாதிரி. அதே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மதுரை திருச்சி கோவை இதுக்கு வந்து இந்த கடந்த நாளையிலேருந்து வந்து கேம்ப் இருக்குது. ஸோ நாளை வந்து 28 கோவையிலும், 29 திருநெல்வேலியிலும், 30 வந்து பார்த்தோம்னா மதுரையில், 31 திருச்சியில். ஸோ நம்ம ஹெல்த் சென்டர்ஸில் அன்றைக்கி நம்ம விசிட் மந்த்லி ட்வைஸ் விசிட் வரும். ஸோ அந்த வகையில் இந்த அடுத்த 4 நாட்களில் இங்கே விசிட் இருக்கும். ஸோ அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக கோவிட் டைம், ஸோ என்னென்னா ஒரு இடைவேளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இது பார்த்த உடனே ஒருத்தரை பார்த்த உடனே மருந்து எழுதக்கூடிய வகையில் உடைய மருத்துவ முறை கிடையாது. ஸோ அவங்கள அனலைஸ் பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஒரு கரெக்டான அந்த டைமில் வந்தால் ஒரு கேப் விட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமூக இடைவெளியும் கிடைக்கும், கன்சல்டேஷனும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் லட்சுமிங்க, சென்னையில இருந்து பேசுறோம்.
ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் லட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா. இதோ என் பொண்ணுக்கு தைராய்டு இருக்குங்க. வயது என்ன உங்க வயது என்ன? என் பொண்ணுக்கு வயசு 25 ஆகுதுங்க. ஓகே, 9 வயசுல இருந்தே இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா மாத்திரை போட்டுங்க, 25 போட்டோம், அப்புறமா 50 போட்டோம். ஓகே, அப்புறமா கொஞ்சம் நல்லா சரியான மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் ஆன உடனே குழந்தைக்காக இது பண்ணோம். ஓகே, அப்ப வந்து ஓமிய கேர்ல பார்த்துட்டு மாத்திரை கொடுத்த உடனே குழந்தை பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தை. ஓகே, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த 3 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த குழந்தைக்கு பாக்குறோம், நிக்கவே மாட்டேங்குது. ஓகே, அதுக்குதான் கேக்கலாம். இப்ப தைராய்டுக்கு மருந்துகள் எடுக்கறாங்க? 100 மாத்திரை போடுறா, 100 நம்பர். இல்லம்மா, நீங்க இந்த தைராய்டு மாத்திரையோட தான் டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஆமா, அது நிப்பாட்டவே முடியல, ஃபர்ஸ்ட்ல இருந்து அது போட்டுட்டே தான் இருக்கும். ஓகேமா, ஓகே. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்ப தாமதப்படுத்துறதுலயும் பெரும்பங்கு வகிக்கும். அது மாதிரி ஒரு குழந்தை கன்சீவ் ஆனாலும் சரி, குழந்தையோட அந்த இதய துடிப்பு வளர்ச்சி இதை வந்து பெரிதும் பாதிக்கப்படுத்தும். ஆனா நீங்க 9 வயதுல வந்து ஆரம்பிச்சு இப்ப 25 வயது அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி உங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாண்டே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நிலைமையில இருக்காது. அந்த தைராய்டோட அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல தான் உங்க அந்த பொண்ணு யூஸ்வலா சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா உப்பு போட்டா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர உங்க கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நிலைமையில வந்து இருக்காது. ஸோ ஆனால் இதுவும் இன்னும் மோசமாக கூடாது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்க பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிராவல் ஆகிறப்ப நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் அவங்க குழந்தைக்கு வந்து வரக்கூடாது. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் முன்னாடி நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே நம்ம சொல்லியிருந்தோம், ஜெனட்டிக் ஃபேக்டர். ஒன்று வந்து என்வாயரன்மெண்டல், சுற்றுப்புற சூழல் அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர். எங்கள் பெற்றோருக்கு இருந்ததுன்னா எனக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அவசியம் கிடையவே கிடையாது. உணவு முறை தான், அந்த உணவு முறையும் இந்த வாழ்வியல் முறையும் நம்ம சீராக வச்சுக்காததுனால தான். யூஸ்வலாக நம்ம ஒரு பேயை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே நம்புவோம், ஆனால் கடவுளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க, இவங்க முட்டாள்தனமாக உளர்றாங்கன்னு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் தீசிசியும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இருந்த முன்னாடி ஒரு பெற்றோருக்கு இருந்ததுன்னா அந்த நோய் குழந்தைகளுக்கு வரும்னா அங்கே நம்புகிறோம். ஆனால் நமக்கு இருக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு இல்லாமல் நம்மளால் ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை நம்பிக்கையாக நம்ம நம்பவே மாட்டேங்கிறோம். என்ன அப்படின்னா, இது எல்லாம் உணவுகளின் மாறுபாடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் பொண்ணுக்கு 100 மைக்ரோகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த 100 மைக்ரோகிராம்லையும் நார்மலாக இருக்கான்னு போய் பார்க்க சொல்லுங்கள். ஸோ டேப்லெட்டை போட்டுட்டும் எடுக்க சொல்லுங்கள், டிஎஸ்ஹெச் டேப்லெட் போடாமையும் டிஎஸ்ஹெச் எடுக்க சொல்லுங்கள். அது ரெண்டும் முக்கியமான விஷயம். ஆன்டிபாடிஸ் இப்போ ஏதாவது ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுங்கள். ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருமித்த சிகிச்சை எடுக்கணும். ஸோ நீங்கள் நவீன மருந்துகளையும் எடுத்துகிட்டு அதனுடன் நமது பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்திலையும் தைராய்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மருந்துகள் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து தனியாக எடுக்க முடியாது, ஏன்னா கிளாண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபங்க்ஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஒருமித்து எடுக்கிறப்ப அதோட யூட்டிலைசேஷன் ஓரளவுக்கு நமக்கு பயன்படும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்து நம்ம அந்த கரெக்டான இதில் கன்சீவ் ஆனாங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது, குழந்தையும் அந்த கர்ப்பகாலமும் சேஃபாக இருக்கும்மா. நன்றி. நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. இப்போ நான் தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். பொதுவாக தைராய்டு பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒன்ஸ் எடுப்பாங்க, எடுத்துகிட்ட பிறகு டாக்டர் சொல்லக்கூடிய எம்ஜி வந்துட்டு கண்டினியூஸாக பல வருடங்கள், 4 வருடங்களாக கூட அதே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு எப்போ எடுத்தாலும் நார்மலாக இருக்கும், பட் ஆனால் அவங்களோட டாக்டர் வந்துட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக குவிட் பண்ணக்கூடாது, நிச்சயம் தைராய்டு மாத்திரை லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது ஒரு எங்கேயாவது பார்த்தாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஒரு ஹார்மோனல் சார்ந்த மருந்து எடுக்கலைன்னா 100% நம்ம தைராய்டை ரிவர்ஸ் பண்ண முடியும். அது மாதிரி தைராய்டுக்கு வாழ்நாள் முழுதும் மருந்துகள் தேவை கிடையாது. பட் ஒரு லெவல் மீறி போயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிரும், அவங்க கிளாண்டே ஃபங்க்ஷன் ஆக முடியாத நிலைமை இருக்கப்ப கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆயிரும். ஒரு மாத்திரையை ஒரு தடவை டாக்டர் கொடுத்தாங்கன்னா அதை லைஃப் லாங்காக அப்படியே நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பீரியாடிக்காக டாக்டராக போய் வந்து நம்ம செக் பண்ணும், செக் பண்ணிவிட்டு, இது வந்து நான் சொல்கிறது நவீன மருத்துவ முறைகளுக்கு சொல்கிறேன், போய் செக் பண்ணணும். அது குறைஞ்சிருக்கா ஏறியிருக்கான்னு பார்த்து அதற்கேற்றப்பல டோஸ் இது பண்ணும். பட் நீங்கள் மருந்துகள் எடுத்தாலும் கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம மாத்திரப்ப கண்டிப்பாக அதோட தேவைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். சிலர் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரைகள் போட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டு வந்து போயிடும். யூஸ்வலாக ஹைப்போதைராய்டு போன பிறகு ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி சில மருத்துவர்கள் யூஸ்வலாக பலர் வந்து ஓகே உங்களுக்கு இது நார்மலாக இருக்குது ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்கன்றிருப்பாங்க. பட் அது ஹைப்போதைராய்டு ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டு ரொம்ப முக்கியமான விஷயம் படபடப்பு இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும், ஒரு படபடப்பு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து பால்பிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா இருதயம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம், 90% இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருந்து அப்படியும் போகக்கூடாது.
சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹைப்பர் தைராய்டுக்கு மருந்து எடுப்பாங்க, பட் தைராய்டு தைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது வந்து 0.005 இருக்கும். அதை இன்னொரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மருத்துவர் பார்த்துட்டு இல்லை நீங்கள் போடுறீங்க ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு இருந்தது ஹைப்பர் தைராய்டாக இருக்கும். இவங்க ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ மருத்துவர்களும் முறையாக அணுகணும், நோயாளிகளும் அதற்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் தைராய்டுன்னு புதுசாக டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான மருந்துகள் இருக்குது, நம்ம ரிவர்ஸும் பண்ணிடலாம், காலை ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்து வயதினரும் எடுக்கும் வகையில் மருத்துவம் வந்து நமது மருத்துவமனையில் இருக்குது. ஓகே ஃபைன் மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்காட்டிலையும் பேஃப் யூ ஆல்.